ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, மட்பாட் கலெக்ஷன்ஸ். மட்பாட் கலெக்ஷன்ஸ் மதுரையிலேயே கொஞ்சம் ஃபேவரேட்டான கலெக்ஷன். அதுவும் இந்த இடம் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக விற்கிற விலை ஏரியா மட்பாட் கலெக்ஷன்ஸ்னால். இங்கே வந்து கொஞ்சம் நிறையவே கடைங்க இருக்கும் பக்கத்து பக்கத்தில். இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நார்மலாக கடைங்களோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வந்து டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க பல்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது. இப்போ நமக்கு பல்காக வேணும், நிறைய மட்பாட் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். பானை இருக்கும், அடுப்பு, மண்பானை, அடுப்பு, பானைலாம் வந்து 300 ஸ்டார்டிங் சொன்னாங்க. இந்த தண்ணி கேன்லாம் வந்து 300 சொன்னாங்க. கொஞ்சம் குறைச்சும் கொடுத்தாங்க. வேணும்னா கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம், அதாவது பல்காக எடுக்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மண்பானை சட்டி, மீன் குழம்பு வைக்கிற சட்டி இருந்தது, அப்புறம் காய் பொறிக்கிற சட்டி இருந்தது, பானை, நம்ம பொங்கல் பானை வைப்போம் இல்லையா அது இருந்தது, திருஷ்டி கட்டுவாங்கள்ல அந்த திருஷ்டி பொம்மை இருந்தது. அப்புறம் வந்து பூந்தொட்டி நிறையா இருந்துச்சு. அப்புறம் குருவி, லவ் பேர்ட்ஸ்க்கு வைக்கிற அந்த பாட் நிறையா இருந்தது. அப்புறம் இந்த குட்டி குட்டி பாட்டாக இருக்கும்ல, நம்மளே வந்து குக்கிங்க்காக வந்து நிறையா குட்டி குட்டி பாட் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்போம் எப்படியும் வீட்டில், அதுவுமே வந்து இங்கே இருந்துச்சு. அந்த வாட்டர் கேன் ஓரத்தில் இருக்குல்ல, அது வந்து 100 சொன்னாங்க. அதுக்கடுத்து உள்ள வாட்டர் கேன் வந்து 150 சொன்னாங்க. நான் அது வந்து நான் வாங்கலை. உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். அடுப்பெல்லாம் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலில் அந்த மாதிரின்னு இருக்கும்போது நம்ம பல்காக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ரூம் இருந்தது, அந்த ரூமில் தான் இருந்தது இந்த சட்டி, மீன் குழம்பு சட்டி இதெல்லாம் இருந்தது. அதுக்கடுத்து அந்த பொம்மை வந்து 1 100 அதுவுமே அங்கே வந்து கொஞ்சம் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பல்க் பர்ச்சேஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் விளக்கு, சின்ன சின்ன விளக்கு இருக்கும், அதுவுமே வந்து இங்கே நிறையா நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணலாம், கொஞ்சம் குறைச்சி தருவாங்க. டிசைன் டிசைனாக இருக்கும் விளக்குமே, ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். உங்களுக்கு நான் இங்கே மட்பாட் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இந்த சட்டிலாம் வந்து 100 ஸ்டார்ட் ஆகுது. மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் விலை கம்மி தாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய 90ஸோட ஃபேவரட் உண்டியலுங்க இது. நம்மெல்லாம் வந்து மண்பானையில் செஞ்ச உண்டியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் தான் வந்து அந்த பூட்டு போட்ட உண்டியல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கெலாம் இது தான் உண்டியல். 90s, 80s, 70sக்கெலாம் இது தான் உண்டியல். ஏன்னா நம்மெல்லாம் வந்து அதை தான் யூஸ் பண்ணியிருப்போம், மண்பானை உண்டியல். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ உங்களுக்கு நான் வந்து வீடியோ கவரேஜ் எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த தலையில் வச்சுப்பாங்கல்ல, தலையில் மண்பானை கொண்டு போகும்போது அந்த இதுவும் இருந்தது. விளக்கும் வந்து பெருசும் இருந்தது. அப்புறம் தட்டு, குட்டி குட்டி தட்டு இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம மிளகாய் பொடி போடுறதுக்கு இதெல்லாம் வந்து போட காம்போம்ல யூடியூப் சேனல்ஸில், அந்த குட்டி தட்டும் இருந்தது. தட்டு நம்ம நார்மல் சாப்பிட்ற தட்டும் வந்து இருந்தது அங்கே, அதாவது சின்ன சின்னதாக இருந்தது, ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக இருந்தது. இந்த குடன்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது, ஆனால் அது நான் வந்து தூக்கிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு அதை நான் எடுக்கலை, கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. பாருங்கள், குட்டி குட்டி பானையாக இருக்குது. அப்புறம் இந்த மோர் இதெல்லாம் ஊற்றி வைப்போம் இல்லையா, அதுவுமே இருந்தது. பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. இது வந்து அந்த டேப்போடு இருந்தது ஒரு சில குடம்லாம், ஒரு சில குடம்லாம் வந்து நார்மலாகவே இருந்தது அந்த பானைலாம். அந்த தண்ணி கேன் தாங்க அந்த ஓரத்தில் இருக்குல்ல அந்த சைடு, அது தாங்க நான் 300 அவங்க. ஆனால் நம்ம குறைச்சி கொஞ்சம் கேட்டாலும் குறைச்சி தருவாங்க, அதுக்கு நம்ம கொஞ்சமாக தான் கேட்க முடியும். ஓகே, பாருங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அதுக்கடுத்துமே ஒரு ரூமில் இந்த மாதிரி வந்து அந்த மீன் குழம்பு சட்டி இந்த மாதிரி பாட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நான் அது வந்து எடுக்கலை, இது வரைக்குமே நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுதான் வந்து அங்கேயும் இருந்தது. கலெக்ஷன்ஸ் இப்போ நமக்கு பல்காக வேணும்னும் போது நம்ம இங்கே வந்து வாங்கிக்கிறோம். ஏதாவது திருவிழா, ஃபங்க்ஷன், அது நம்ம மட்பாட் குக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிக்கிறோம். நல்லா இருந்துச்சானா இது வந்து, அது ரோட்டில் இருக்கிறதுனால வந்து அது அழுக்காக இருக்கிற மாரி இருக்கும். ஆனால் நம்ம கழுவிட்டோம்னா அந்த அழுக்கெலாம் வந்து போயிடும், வாஷ் பண்ணிவிட்டு பண்ணோம்னா.
நான் அந்த அக்காவை தட்டி வேற பார்க்க சொல்லி கேட்டிருப்பேன். அந்த வீடியோவையும் பாருங்கள், நல்லா சவுண்டு வரும், தட்டி காமிங்க அப்படின்ட்டு நான் வாங்கின பிரச்சனை. ஆ கொஞ்சம் இருங்களா, இந்த தட்டுறது மட்டும் எடுத்துக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், கை மட்டும். ஆ அவ்வளோதாங்க, நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களை நான் மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.